அணை கட்டி அங்கிருந்து தண்ணீரை இறைத்து கொண்டு வந்து அந்த காயிர பகுதியில அவர்களுக்கான ஆசாத்து போன்றவர்கள் இந்தியாவுக்கு இந்தியா பேர் வைக்கணும்
கிரேக்கர்கள் பழைய துவந்த காலத்தில் இருக்கிற பேரு என்றெல்லாம் சொன்னார்கள். இது எங்கள் புண்ணிய பூமி, ரிஷி புங்கவர்கள் நடமாடிய பகுதி, வர்ணாசிரமம் செழித்த பகுதி என்று ஆரியம் நடக்குது. இதற்கு பாரதம் பேர் வைக்கணுமா? ஒரு வருஷம் என்ன பேர் வைக்கிறது? பிரச்சனை நடந்தது, அரசியல் சட்டம் எழுதும் அவையில் மொத்தம் மூணு ஆண்டுகளுக்கு சில தினங்கள் குறைவாக அந்த அரசியல் அவை என்பது கூடியிருந்தது. கடைசியா என்ன தெரியுமா? இந்தியா என்று சொல்லுவதை
விஞ்சி அடுத்த கட்டத்துக்கு அவன் போய்கிட்டு இருக்கான். இன்னைக்கு அதாவது இந்த யார அரசியல் சட்டத்துல தமிழ்நாடுன்னு பேசுறோம், கேரளான்னு பேசுறோம், மராட்டி பேசுறோம், காஷ்மீர் பேசுறோம், இதெல்லாம் மாநிலங்கள்னு சொல்றோம். மொழி வழி தேசிய இனங்கள், இந்த தேசிய இனங்கள், இந்த இவ்வளவு தேசிய இனங்கள் இருக்கு. இந்திய அரசியல் சட்டத்தை உலகினுடைய மிகப்பெரிய ஜனநாயக அரசியல் சட்டமாக கருதுகிறார்களே, அந்த அரசியல் சட்டத்துல இந்து இருக்கிறான், முஸ்லீம் இருக்கிறான், கிறிஸ்தவன் இருக்கிறான், பார்த்து இருக்கிறான் இருக்கக்கூடிய தேசிய இனங்கள் தொலைக்கட்டத்தில் இருக்கு ஒரு வழி கூட கிடையாது. இது எவ்வளவு பெரிய ஜனநாயக மறுப்பு. இந்தியாவில் ஒரு பெரிய இந்த இந்திய துணைக்கட்டத்துக்கு பெடரேஷன் என்று சொல்லக்கூடிய கூட்டாட்சி தான் கேட்கிறது. ஆனால் இந்திய அரசியல் சட்டத்தில் ஒரு இடத்துல கூட கூட்டாட்சி என்று சொல்ல கிடையாது. அது ஒரு ஒற்றை ஆட்சி. இந்திய துணைக்கண்டம் முழுவதையும் ஒரு ஒற்றை ஆட்சியாக இது ஒரு யாத்திரார்கள் இதை உருவாக்கினார்கள் என்றால் என்ன அர்த்தம்? யாருக்குமே இது ஆகாது என்பதை முதல்ல நாம் தெரிஞ்சுக்கணும். இந்தியா அதாவது பல்வேறு வடிவங்களில் தமிழகம் வஞ்சிக்கப்படுகிறது. தமிழகம் மட்டுமா வஞ்சிக்கப்படுகிறது என்று ஒரு கேள்வி இருக்கலாம். பிற மாநிலங்களும் வஞ்சிக்கப்படுகின்றன. ஆனால் அந்த வஞ்சிக்கப்படுவதற்கும் தமிழ்நாட்டை வஞ்சிப்பதற்கும் ஒரு பெரிய வேறுபாடு இருக்கிறது. அவர்களை எல்லாம் ஒரு ஒரு குச்சியால் அடிக்கும் போது தமிழகத்தை அவன் உலக்கையால் அடிக்கிறான் என்பதை நாம் தெரிஞ்சுக்கொள்ள வேறுபாடு இருக்கிறது. மாநிலம் பார்க்கிறான் அங்கு இருக்கக்கூடிய இந்திய தாய்மொழியாக கருதக்கூடிய ஒரு பகுதியில் இருந்து வரக்கூடிய காங்கிரஸ் ஆகட்டும் பாரதிய ஜனதா ஆகட்டும் 222 எம்பிக்கள் கைகோர்த்து நிற்கிறான். அந்த லோக்சபா என்று சொல்லக்கூடிய கீழவையில் வலுவாடுகிறான். நம்முடைய கட்சியர்கள் எதுவாக இருக்கட்டும், என் கட்சி எதுவாக இருக்கட்டும், நான் ஹிந்தி சமஸ்கிருத ஆதரவாளர்கள் 222 பேர் இருக்கிறோம். நிறையாக நம்முடைய ஆட்சி இங்கே நடக்கும் நினைக்கிறான். தமிழ்நாடு நிரந்தரமான தோற்கும் ஒரு காலத்தில் வெல்லவே முடியாது. கர்நாடகம், ஆந்திரா, கேரளா இவர்களும் அவர்களை சேர்ந்தவர்கள் அல்ல. ஆனால் ஆரிய மொழி கலந்ததால் உருவான மொழி என்று கொஞ்சம் வாஞ்சையோடு பார்க்கிறான். அதாவது ஆந்திராவுக்கும் தமிழ்நாடுக்கும் பிரச்சனை என்றால் ஆந்திராவுடைய ஆதரவை பாரு. கர்நாடகாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் பிரச்சனை என்றால் கர்நாடகாவை ஆதரிப்பாரு. கேரளாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் பிரச்சனை என்றால் கேரளாவை ஆதரிப்பாரு. சிங்களருக்கும் தமிழர்களுக்கும் பிரச்சனை என்றால் சிங்களர்களை ஆதரிப்பாரு. அதுதான் இந்திய அரசு. இந்திய அரசினுடைய உள்ளே ஆரியம் என்பது ஒளிந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் இந்த நாட்டை ஆரிய நாடாக மாற்ற வேண்டும் என்பதற்காக எந்த அடையாளத்தையும் அழிக்க அவர்கள் தயாராக இருக்கிறார்கள். அப்படித்தான் இன்று தமிழ் மொழி என்ற அடையாளம், தமிழ் பண்பாடு என்ற ஒன்று அந்த அடையாளம், தமிழர்கள் என்ற ஒரு அடையாளத்தோடு ஒரு இனம் இருக்கிறது என்பதையே அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இதெல்லாம் விரைவாக புதைத்து அழிக்கப்பட வேண்டும் என்று அவர்கள் கருதுகிறார்கள். உங்களையோ என்னையோ, உங்களையோ என்னையோ அந்த அந்த துண்டறிக்கையை கூட அகரமா கொடுத்துருக்கலாமே தோழர்கள். ஏன்னா அதை படிக்க ஆரம்பிச்சிருவாங்க உடனே. அதை அதை தவிர்த்துடலாம். ஏன் கேட்டா இந்த செய்தி நான் முக்கியமானதாக நான் கருதுகிறேன். நீங்க எப்படி கருதுறீங்கன்னு எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. நான் தோற்றும் போக தயாரில்லை. ரொம்ப தெளிவாக நான் தோற்று போக தயாரில்லை. ஒருத்தருமே இல்லை, ஒரே ஒருத்தர் தான் இருக்கிறான்னா அந்த ஒருத்தரை வச்சு பாடம் நடத்திக்கிட்டு கிடப்போம். அங்கேயே நீங்க அவங்களா கிடந்து எடுத்து போராட ஆரம்பிக்கிறாங்க.
படைப்போம். ஒரே நாடு, ஒரே கொடி. அடுத்த கட்டமா வரான், இந்தியா முழுவதும் எங்கள் முதலாளிகளுக்கு ஒரே சந்தை, ஒரே வரிநிதிப்பு, ஒரே தேர்வு முறை, ஒரே மதம், ஒரே பண்பாடு, இந்துத்துவ பண்பாடு என்று எல்லாவற்றையும் இன்னைக்கு புடைச்சி அழித்து ஒற்றை அடையாளத்துக்குள் கொண்டு வரக்கூடிய வேலைகளை நான் செய்கிறான். பல பகுதிகளில் எதிர்ப்புகளை அவன் தகர்க்கிறான். தமிழ்நாடு என்பது இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு இன்று பலவீனமானவர்களுடைய கையிலே இங்கு அதிகாரம் இருக்கிறது. ஒரு மாநில அரசு என்பது இந்திய அரசு என்ற சட்டப்படி இயல்பாகவே பலவீனமானது. மொத்த அதிகாரமும் மத்திய அரசிடம் தான் இருக்கிறது. மாநில அரசு என்பது ஒரு பெரிய பஞ்சாயத்து போர்டு. அதை வச்சுக்கிட்டு இவர்கள் என்ன செய்யலாம்னா, மத்திய அரசாங்கத்திற்கு சிறந்த கண்காணியாக தான் செயல்பட முடியும். எதிர்த்து நிற்க முடியாது என்பது உண்மை. ஆனால் கிரேஷ்மான் ஒரு ஆங்கில சொல் இருக்கு, ஒரு தனித்துவமான திறன் படைத்த, அந்த இயல்பு படைத்த தலைவர்களாக இருந்தால் எதிர்த்து கேட்டால் அவன் அடங்குவான். அப்படி தலைமை இன்னைக்கு இல்லாமல் போயிட்டு அந்த நிலைமையில் அவன் நேரடியாக ஆளுகிறான். ஆளுநர் மூலமாக ஆளுகிறான். இந்திய அரசியல் சட்டம் என்பது இது வந்து ஒற்றையாட்சி தன்மை கொண்டது. ஃபெடரேஷன் அல்ல. பல்மொழி இனங்கள் வாழக்கூடிய, பல தேசிய இனங்கள் இருக்கக்கூடிய இந்த நாட்டுக்கு நாடுதான், தேசம் அல்ல. இந்தியா என்பது ஒரு நாட்டில் தேசம் அல்ல, இது ஒரு நாடு. அவ்வளவு பிரசித்தால் நாடுதான், இவ்வளவு பிரசித்தால் நாடுதான். ஆனால் தேசம் என்பது வேறு. தமிழ் தேசம், தெலுங்கு தேசம், குஜராத்தி தேசம், காஷ்மீர தேசம், எல்லாம் சேர்ந்து இருக்கக்கூடிய தேசங்களை சிறைப்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு பெருநாட்டு பேரு இந்தியா. இந்த இந்தியாவில், இந்தியாவில் இந்த ஒரு கூட்டாட்சி மாதிரி, ஆனால் கூட்டாட்சி கிடையாது, அந்த குவாசி ஃபெடரல், குவாசி ஃபெடரல் என்று அவர் அரசியல் அறிவியலாளர் பியர் என்பவர் அவர் சொல்வார். பியர் என்ற அந்த அரசியல் அறிவியலாளர் இது ஒரு குவாசி ஃபெடரல் ஸ்டேட் என்று சொல்லுவார். நான் வந்து தமிழை குறித்து அரைமுறை கூட்டாட்சின்னு அர்த்தம். ஆனா நாங்கள் இந்திய அரசியல் என்பது பாசாங்கு கூட்டரசு என்று பாசாங்கு கூட்டாட்சி, பொய்மை கூட்டாட்சி. இது கூட்டாட்சி அல்ல, இத கூட்டாட்சின்னு நம்பி அரசியல் நடிக்கிறது இருக்குல்ல, அவன் ஏமாற்றுகிறார். அது அவன் ஏமாறி. ஆனா நம்முடைய அரசியல் தலைவர்களை நாம் ஏமாறுகிறார் கருதவில்லை, இவர்களை ஏமாற்றுகிறவர்களாக கருதும். தெரியும், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மலைகள் அளவுக்கு பழமையான மலைகள் என்பது வடக்கில் கிடையாது.
தென் இந்தியாவில் எல்லாம் மலைகள் பழமையான மலைகள், உலகம் தோன்றி 450 கோடி ஆண்டுகள் ஆகுது. இந்த மலைகள் பல கோடி ஆண்டுகள் வயதானவை. வெங்காயத்தில் சிலைஸ் போடுற மாதிரி, உள்ளங்களில் சிலைஸ் போடுற மாதிரி இந்த மலைகள் அப்படியே கிரானைக்க சிலைஸ் அறுத்து அப்படியே பாலிஷ் பண்ணிட்டா முகம் பார்க்கலாம். இந்த மலைகளுக்கு வெளிநாட்டில் ஏகப்பட்ட கிராக்கி. இந்த மலைகளை ஏன் உடைச்சி ஏற்றுமதி பண்ணுவதற்கு துணியாய் துணிக்கிறார்கள் பன்னாட்டு கார்பரேட் முதலாளிகளும் வடநாட்டு முதலாளிகளும். ஊருக்குள்ள காவிரி படுகை முழுவதுமே, காவிரி படுகை மட்டுமல்ல ராமநாதபுரம் வரைக்கும் பூமிக்குள்ள ஏராளமாக மீத்தேன் இருக்கிறது. சி ஹச்சு போர், கார்பன் ஹச்சு போர்னா 4 ஹைட்ரஜன், அதே சி ஹச்சு போர் தான் ஷேல் எரிவாயு. இப்ப காவிரி படுகையில் 3.5 கிலோமீட்டர் ஆழத்துல அது இருக்குது. அந்த சி ஹச்சு போர் எதுல இருந்தாலும் சரி, நிலக்கரியில் இருந்தாலும் சரி, அல்லது ஷேல் என்று சொல்லக்கூடிய வண்டல் மண் பாறை செடிமெண்டரி ராக் அது இருந்தாலும் சரி, அதை அதே ஹைட்ராலிக் ஃப்ராக்சரிங் என்று சொல்லக்கூடிய நீரியல் மிக்சர் முறைப்படிதான் எடுக்க முடியும். நீரியல் மிக்சர் முறையினாக்கா ஒரு ஒரு கிணறு அமைச்சாச்சுன்னா 10 நாளைக்குள்ளா உள்ள ஒரு ரசாயன திரவத்தை அனுப்பி ஒரு செயற்கை பூகம்பத்தை உருவாக்கி அப்படியே உறிஞ்சி எடுக்கிறது அந்த கேஸை. 634 வகையான ரசாயனம் ஒரு கிணறுக்கு 14 டன் குறையாம மணல் தண்ணி அவர்களுடைய திட்டத்தை தடுத்து நிறுத்த முயற்சி செய்ததுதான். இப்ப அவன் பல்வேறு